அலாம் வலைக்குமரமத்துல்லாஹி வபர்கூல் அம்மாது அருமையான ஜிம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் இறைவனின் அருட்பார்வை என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக அருமையான நேயர் பெருமக்களே இறைவனின் அருளால் தினந்தோறும் இஸ்லாமிய நற்போதனைகளை நாம் பார்த்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்க விருப்பது என்னை விட ஏழை இல்லை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் மஸ்ஜிது நபவியிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஒருவர் வேகமாக ஓடி வருகிறார் வந்து யார் அசூலுல்லா என்னை நானே அழித்து கொண்டேன் எனக்கு நான் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டேன் என்று புலம்புகிறார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்கள் கூறுவார்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன் பதற்றத்தோடு வந்திருக்கிறீங்க என்ன ஆச்சு என்ன காரணத்துக்காக வேண்டி இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சல்லல்லாஹூ அழகிவசல்லம் அன்னவர்கள் அந்த தோழரிடத்தில் கூறுகிற பொழுது அந்த தோழர் சொல்வார் யார் அசூர் பரதான நோன்பை நான் நோட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையிலே நான் ஒரு ஹராமான செயலை செய்து விட்டேன் யார் அசூர் எந்த செயலை செய்யக்கூடாதோ அத்தகைய ஒரு மாபெரும் பாதக செயலை செய்து விட்டேன் யார் அசூர் என்று நபி அவர்களோடு அவர் புலம்புகிறார் கொஞ்சம் பொறுமையாக இருப்பான் என்ன ஆச்சு ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறாய் பதற்றப்படுகிறாய் என்று சொல்லிட்டு இல்லை யார் அசூர் அல்லா நோன்பு நோற்ற நிலையிலே நான் என் மனைவியோடு ஒன்று கூடிவிட்டேன் யார் அசூர் அல்லா நோன்பு நோற்ற நிலையில் எந்த செய்யக்கூடாதோ நோன்பு நோற்ற நிலையிலே எப்படி பேணி பாதுகாப்போடு இருக்க வேண்டுமோ அந்த பேணுதலை விட்டும் என்னை நான் மீறிவிட்டேன் யார் அசூர் அல்லா ஆகையினால் இதற்குண்டான பரிகாரம் என்ன இதற்குண்டான விமோச்சனம் என்ன உங்களிடத்திலே விடை தேடி வந்திருக்கிறேன் யார் அசூர் என்று கேட்கிற பொழுது நபிகள் பெருமான அழகிவசல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள் உன்னிடத்தில் அடிமை யாரேனும் இருக்கிறார்களா என்று கேட்கிற பொழுது இல்லை யாரா சூழல்லா நானே ஒரு ஏழையாக இருக்கிறேனே என்னிடத்தில் எப்படி ஒரு அடிமை இருக்க முடியும் என்னிடத்தில் அடிமை இல்லை அப்படி அடிமை உன்னிடத்தில் இருந்தாயா என்று சொன்னால் நீ உரிமை விட்டால் அதற்குண்டான பரிகாரம் சரியாகிவிடும் என்று கூறுகிற பொழுது என்னிடத்தில் அடிமை யாருமே இல்லை சரி அதற்குண்டான பரிகாரம் அறுபது நோன்புகள் நீ தொடர்ந்து நீ நோற்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அழகியவ செல்ல அவர்கள் கூறிய பொழுது யார சூழல்லா அதற்கும் இயலாதவனாக நான் இருக்கிறேனே ஒரு நோன்பை நோற்ற நிலையிலேயே என்னை மிஞ்சி என்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து நான் இப்பேற்பட்ட ஒரு செயலை செய்துதானே உங்களிடத்திலே வந்து நான் நிர்கதியாய் நிற்கிறேன் இதற்குண்டான விமோச்சனத்தை கேட்டுதானே நான் வந்து நிற்கிறேன் இதற்கு பகரமாக பரிகாரமாக அறுபது நோன்புகள் நோட்க வேண்டும் என்றால் எப்படி யார் அசூரல்லா என்னால் முடியாது என்று சொன்ன உடனே சல்லல்லாஹு அலைக வசல்லமான் அவர்கள் சொல்லுவார்கள் சரி உன்னிடத்தில் ஏதாவது பொருள் இருக்குதா எதுவுமே இல்லை யார் அசூரல்லா உடனே சல்லல்லாஹு அலைக வசல்லம் அவங்க என்ன செய்யறாங்க ஒரு கூடையில பேரித்த மலங்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து இந்த இதை இதை வைத்து உன்னுடைய ஊர் பகுதியில யார் ஏழை எளிய மக்களாக இருக்கிறார்களோ அத்தகையவர்களுக்கு இந்த பேரித்தம் கூடையை கொடுத்து நீ பரிகாரம் தேடிக்கொள் என்று கூறுகிற பொழுது அமிகல் நாயகம் ரசூல் அல்லாஹி சல்லாஹு அலைவர்களிடத்துல அந்த பேரித்த மல கோடையை வாங்கிவிட்டு யார் ரசூல் அல்லாஹ் நான் வசிக்கும் பகுதியில் என்னை விட மிக மிக வறியவர்கள் யாருமே இல்லையே என்னை விட மிகவும் ஏழ்மையானவர்களை நான் பார்க்கவில்லையே ஏனென்றால் நான் தான் மிகுந்த ஏழ்மையானவனாக மிகுதவும் வறிய நிலையில் நான் இருக்கிறேனே அப்படி இருக்கிற பொழுது என்னை விட ஏழ்மையானவர்களை எங்கே நான் தேடுவது என்று அந்த மனிதர் சொன்ன உடனே சல்லல்லாஹோ அழைவசல்லம்மன் அவர்களை சிரித்து விட்டார்கள் என்னப்பா இப்படி சொல்லுகிறாய் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாகோ அழைவசல்லமன் அவர்கள் அந்த பெருத்தம் பலத்தை நீயே வைத்துக்கொள் உன் தேவைக்கு நீ பயன்படுத்திக்கொள் என்று அந்த சகாவியிடத்தில் கொடுத்து அனுப்பியதாக வரலாறு நாம் பார்க்கிறோம் அருமையான நேர் பெருமக்களை நபிகள் பெருமானா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மன்னர்களிடத்தில் என்னை விட இங்கே ஏழை யாருமே இல்லை என்று அந்த தோழர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால் நபியவர்களிடத்தில் ஏதேனும் ஒரு பொருளை நாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் கூறவில்லை அவர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லும் அன்னவர்களிடத்திலே எதை நாடி சென்றார்கள் என்று சொன்னால் தான் செய்த ஒரு செயலுக்கு பரிகாரம் தேட வேண்டும் என்கிற சிந்தனையில்தான் சல்லல்லாஹூ செல்லம் அன்னவர்களை பார்க்கச் செல்கிறார் ஆனால் அங்கு நடந்த நிகழ்வு வேறு மாதிரியான நிகழ்வு அதற்குண்டான பரிகாரத்தை நபியவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் அவருக்கு அது இயலாதவராக இருக்கிறார் இயலாத நிலையில் இருப்பதினால் இறுதியாக என்ன நிலை ஏற்படுகிறது யார் ரசூலுல்லா நானே வறியவனாக நானே ஏழ்மையானவனாக இருக்கிறேனே நான் எப்பேற்பட்ட ஏழைகளை தேடிச் செல்வது என்று அந்த மனிதர் கூறியதாக அபு ஹுரேரா ரதியுல்லாஹு தாலா அனுகுவான் அவர்கள் இந்த நிகழ்வை அறிவித்து தருகிறார்கள் அருமையான பெருமக்களே நாம் எந்த ஒரு இபாதத்துகள் செய்தாலும் அந்த இபாதத்துகளை நாம் சரியான நிலையான முறையில் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அந்த இபாதத்திற்கு நமக்கு அல்லாஹ்விடத்திலே நல்லதொரு பொருத்தம் கிடைக்கும் இருந்தபோதிலும் நமது வாழ்வில் நல் அமல்களுக்குத்தான் அவர்களாக அல்லாஹ் நாம் யாவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்